சிக்ஸ்த் செகண்ட் டேம் சயின்ஸ் செல் பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். செல்லில் உள்ள வாய்ப்பாடு அதை பற்றி இந்த படத்தில் தெரிவிச்சிருக்காங்க. செல்லினை கண்டறிந்தவர் யார்? ராபர்ட் ஹூக் அப்படிங்கிற இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் தான் முதன் முதலாக செல்லினை கண்டறிஞ்சார். செல்லின் வாயுகள் ரெண்டு வகைப்படும், ப்ரோக்ரியாட்டிக் செல்கள், யூகேரியாட்டிக் செல்கள். ப்ரோக்ரியாட்டிக் செல்கள் வந்து பாக்டீரியா போன்ற ஒரு செல் நுண்ணுயிரிகளில் ப்ரோக்ரியாட்டிக் செல் காணப்படுது. இது தெளிவான உட்கருவே இருக்காது. இவற்றின் உட்கரு நியூக்ளியாய்டு அப்படின்னு அழைக்கப்படுது. புவியில் முதல்ல உருவான செல் ப்ரோக்ரியாட்டிக் செல் தான். யூகேரியாட்டிக் செல்கள் தெளிவான உட்கருவை பெற்றிருக்கும். விலங்குகள் மற்றும் தாவரங்களில் யூகேரியாட்டிக் செல்கள் காணப்படுது. ராபர்ட் ஹூக் கண்டறிஞ்சதை சொல்லியிருக்காங்க. ஒரு நுண்ணோக்கி அமைச்சு அதன் மூலமாக அவர் கண்டுபிடிச்சிருக்காரு, கூட்டு நுண்ணோக்கி. 1665 முட்டையை வச்சு எடுத்துக்காட்ட சொல்லியிருக்காங்க. முட்டைக்கு வெளிப்புறம் செல் சுவர், அது கீழே செல் சவ்வு இருக்குது, உட்கர் இருக்குது. இந்த வெள்ளை நிற இது வந்து சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லின் வடிவம் வித்தியாசமாக இருக்கும். நரம்பு செல் வந்து ரொம்ப நீளமானதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. செல்லின் வாய்கள் ரெண்டு வகைப்படும், ப்ரோகாரியோட்டிக் செல்கள், யூகாரியோட்டிக் செல்கள். இதில் பாக்டீரியா போன்ற ஒரு செல் உயிரினங்களுக்கு ப்ரோகாரியோட்டிக் செல்கள் இருக்குது. இதுக்கு தெளிவான உட்கரு கிடையாது. உட்கருவே நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. புவியில் முதல்ல உருவான செல்கள் ப்ரோகாரியோட்டிக் செல்கள். இதோட விட்டம் 0.003 2.0 அளவுக்கு மைக்ரோமீட்டர் வரைக்கும் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த செல்களில் நுண்ணுறுப்பை சுற்றி சவ்வு காணப்படாது. ஆனால் ப்ரோகாரியோட்டிக் செல்களில் நுண்ணுறுப்பை சுற்றி சவ்வு காணப்படுது. இதில் தெளிவான உட்கரு இருக்குது. ப்ரோகாரியோட்டிக் செல்களை விட இது கொஞ்சம் பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. தாவர செல்கள், விலங்கு செல்கள், பூஞ்சை எல்லாத்துலேயுமே யூகாரியோட்டிக் செல் தான் காணப்படுதா சொல்கிறாங்க. அடுத்து தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் உள்ள வேறுபாடு இதை நம்ம நோட்டில் பார்த்துருவோம். தாவர செல்கள் விலங்கு செல்களை விட பெரியவை, கடினத்தன்மை மிக்கவை. விலங்கு செல்கள் தாவர செல்களை விட சின்னது, விலங்கு செல்கள் கடினத்தன்மை அற்றவை. வெளிப்புறத்தில் செல் சுவரனையும் அதனை அடுத்து செல் சவ்வினையும் கொண்டிருக்கு தாவர செல். ஆனால் விலங்கு செல் பார்த்தோம்னா வெளியில் செல் சுவர் இருக்காது, அதுக்கு அடுத்து உள்ள செல் சவ்வு மட்டும்தான் அதில் இருக்குது. இதுதான் செல் சுவர், வெளியில் இருக்கிற இதுதான் செல் சுவர். ஆனால் விலங்கு செல்லில் அந்த செல் சுவர் கிடையாது. அதுக்கப்புறம் செல் சவ்வு காணப்படுது, அதுக்கு அடுத்து தான் செல் சவ்வு இதில் காணப்படுது. அதாவது பிளாஸ்மா சவ்வுன்னு சொல்கிறாங்க. பசுங்கனிகளை கொண்டுள்ளன, அதில் உள்ள பச்சையம் என்னும் நிறமி உணவு தயாரிக்க பயன்படுகிறது. பசுங்கனிகங்கள் காணப்படுவதில்லை. நுண்குமிழ்கள் காணப்படுகின்றன, இதில் சின்ன நுண்குமிழ்கள் காணப்படுது. சென்ட்ரியோல்கள் காணப்படுவதில்லை, விலங்கு செல்லில் சென்ட்ரியோல்கள் காணப்படுகின்றன. இப்போ பார்த்துருவோம் இதில் என்னென்ன இருக்குன்னு. கோள்கை உடலங்கள் ரெண்டு இதிலையுமே காணப்படுது, இதுலேயும் கோள்கை உடலங்கள் காணப்படுது இந்த இருக்கு இல்லையா. அடுத்து பசுங்கனியம், இதில் பசுங்கனியம் இருக்கும், விலங்கு செல்லில் பசுங்கனியம் கிடையாது. உட்கர் இருக்குது, இதுலேயும் உட்கர் இருக்குது. அதுக்கு நடுவில் ஒன்று நியூக்ளியோலஸ் அப்படிங்கிறத சின்ன உட்கர் மணி இருக்குது, இதிலே நியூக்ளியோலஸ் இருக்குது. அந்த உட்கருக்கு பக்கத்தில் எண்டோபிளாசா வலைப்பின்னல் இருக்கும், இதுலேயுமே எண்டோபிளாசா வலைப்பின்னல் இருக்குது. சுறுசுறுப்பான எண்டோபிளாசா வலை, இதுதான் சுறுசுறுப்பான எண்டோபிளாசா வலை இதில் இது. அதுக்கப்புறம் மைட்டோகாண்ட்ரியா, மைட்டோகாண்ட்ரியா இதுலேயும் காணப்படுது. மைட்டோகாண்ட்ரியா தான் ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க. செல்லின் நுண்ணுறுப்புகள், அதன் பணிகள். செல் சுவர் தாங் போர் அல்லது பாதுகாப்பு போர் அப்படின்னு அழைக்கப்படுது. இதனால் என்ன அர்த்தம்? செல்லை பாதுகாக்கிறது, உறுதி மற்றும் வலிமை தருது தான். செல் சவ்வு அப்படிங்கிறது செல்லின் கதவு. நீங்கள் சிறப்பு பெயரை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டால் போதும், அதிலிருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். செல்லுக்கு பாதுகாப்பு தருது, கதவுனா போக்குவரத்தை கவனிக்கிறது. சைட்டோபிளாசம், இது நீர் அல்லது ஜெல்லி போன்ற செல்லில் உள்ள நகரும் பொருள். இப்போ செல்லின் நகரும் பகுதி அப்படின்னு இதை குறிப்பிடுறாங்க. அடுத்து மைட்டோகாண்ட்ரியா தெரியும், செல்லின் ஆற்றல் மையம், செல்லிற்கு தேவையான அதிக சக்தியை உருவாக்கி தருகிறது. பசுங்கனிகம், செல்லின் உணவு தொழிற்சாலை அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் பசுங்கனிகத்தில் உள்ள பச்சையத்தின் மூலமாக சூரிய ஒளியை ஏற்று வெளிச்சேர்க்க செய்து உணவை தயாரிக்குதுன்னு. நுண்குமிழ்கள் அப்படின்னா சேமிப்பு கிடங்கு. நுண்குமிழ்கள் சேமிப்பு பயன்படுது, உணவு, நீர் மற்றும் வேதிப்பொருட்களை சேமிக்கிறது. உட்கரு நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம், இது செல்லின் கட்டுப்பாட்டு மையம், அதாவது கண்ட்ரோல் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லின் மூளையாக செயல்படுகிறது, செல்லின் அனைத்து செயல்களையும் ஒருங்கிணைத்து கட்டுப்படுகிறது. அப்போ செல்லோட மூளை எதுனா உட்கரிலிருந்து தான் செயல்படுது அப்படின்னு யோசிச்சுங்க. உட்கரு உரை, நியூக்ளியஸ் உரை. செல் சவ்வு மாதிரி தான், செல்லின் கதவு இது செல் சவ்வு. இப்போ உட்கருவோட கதவு அப்படின்னு சொல்கிறாங்க. உட்கரு உரை நியூக்ளியஸ் உரையை, இதுவும் நியூக்ளியஸின் உள்ளே வெளியே பொருட்களை அனுப்புகிறது. நியூக்ளியஸை சுற்றி அமைத்து அதை பாதுகாக்கிறது. அவ்வளோதாங்க இந்த படம். உப்பா குவஸ்டினை பார்த்துடலாம். செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு மைக்ரோமீட்டர். நுண்ணோக்கில் பிரியா செல்லை பார்க்கும்போது அச்செல்லில் செல் சுவரும் நியூக்ளியஸும் இருக்கிறது. பிரியா பார்த்து செல்லியது. செல் சுவர் அப்படின்னா நம்ம தாவர செல்லில் தான் இருக்கும், ஸ்ட்ராங்கானது. யூகேரியாட்டின் கட்டுப்பாட்டு மையம் எனப்படுது. யூகேரியாட்டின் கட்டுப்பாட்டு மையம் அப்புறம் நியூக்ளியஸ், நம்ம கண்ட்ரோல் ரூம் எதை சொன்னோம், மூளை மாதிரி செயல்படுறது நியூக்ளியஸ் உட்கரு தான். கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல, ஸ்பைரோகைரா.
யூக்கரைட் செல்லு நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம் சைட்டோபிளாஸ்ட்லாம் காணப்படும். அந்த ஜெல்லி போன்ற அந்த வளவளப்பான நீரில் தான் நுண்ணுறுப்புகள் நகர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. செல்களை காண உதவும் உபகரணம் கூட்டு நுண்ணோக்கி. நான் செல்லில் உணவு உற்பத்தியை மேற்கொள்கிறேன். நான் யார்? பசங்கனிகம். அதுதான் உணவு உற்பத்தியை மேற்கொள்ளுது. நான் ஒரு காவல்காரன். நான் செல்லும் நிலையும் வெளியையும் அனுமதியின்றி யாரையும் விடமாட்டேன். செல் சுவரும் செல் சவும் இந்த பணியை மேற்கொள்ளுது. செல் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் ராபர்ட் ஹூக். நெருப்பு கோழியின் முட்டை மிகப்பெரிய தனி செல் ஆகும். அந்த முட்டை வந்து தனி செல் தான், அது ரொம்ப குறிப்பிட வேண்டிய விஷயம். உயிரினங்களின் மிகச்சிறிய அழகு செல், சரி. மிக நீளமான செல் நரம்பு செல், சரி. பூமியில் முதன் முதலாக உருவான செல் புரோகேரியோட் செல்கள். தாவரத்திலும் விலங்குகளிலும் உள்ள நுண்ணுறுப்புகள் செல்களால் ஆனவை. செல்கள்லாம் சேர்ந்து ஒரு திசுக்களை உருவாக்குது. ஒரு நுண்ணுறுப்புனா பல திசுக்களால் ஆனது தான் ஒரு நுண்ணுறுப்பு. ஏற்கனவே உள்ள செல்களிலிருந்து புதிய செல்கள் உருவாகின்றன, சரி. ஏன்னா செல்கள் இரண்டாக பிளவடைகிறதுனால அது புதிய செல்கள் உருவாகிறது. கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னா நியூக்ளியஸ் உட்கரு. சேமிப்பு கிடங்கு நுண்குமிழ்கள். உட்கரு வாயில், உட்கரு உரை. ஆற்றல் உற்பத்தியாளர் மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் வாயில் தான் செல் சவ்வு. ப்ரோகரியாட்டி செல்க்கு எடுத்துக்காட்டு பாக்டீரியா. யூகரியாட்டுக்கு எடுத்துக்காட்டு வவால்கள். ஸ்பைரோகைரா தாவர செல், ஸ்பைரோகைரா அப்படிங்கிறது. அமீபா அப்படிங்கிறது ஒரு விலங்கு செல். உணவு உற்பத்தியாளர் பசுங்கணிகம். ஆற்றல் மையம் அப்படிங்கிறது மைட்டோகாண்ட்ரியா. இதோட இந்த படம் முடிஞ்சு.